வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். நடிகை கனகாவின் தற்போதைய நிலைதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகை கனகா தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நடிகையாக இருந்த காலத்தில் அவருக்கு நிறைய ரசிகர்கள் இருந்தார்கள். ஆனால் நடிகை கனகா எங்கு சென்றார், என்னவானார், ஏன் திரைப்படங்களில் நடிக்கவில்லை, ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை என பல விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. நடிகை கனகாவை பற்றிய விஷயங்கள் தான் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடிகை கனகாவின் நடிப்பு அனைவராலும் பாராட்டப்பட்டது. அந்த திரைப்படமும் அவருக்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் தமிழ் திரையுலகில் கனகா ஒரு ரவுண்ட் வந்தார். ரஜினிகாந்த், விஜயகாந்த், பிரபு, முரளி, கார்த்திக், ராமராஜன் என பல நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்தார். தமிழ்மொழி மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம் என்று அவர் இட்டடித்தார். மலையாளத்தில் மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி படங்களில் நடித்திருந்தார். ஜெயராம், முகேஷனுடனும் ஜோடி போட்டார். கடைசியாக வி சேகர் இயக்கத்தில் 2000 வெளியான விரலுக்கேத்த வைக்கும் படத்தில் கடைசியாக நடித்திருந்தார். அதற்கு பிறகு நடிகை கனகா எங்கு சென்றார், என்ன ஆனார் என்று தமிழ் திரையுலகம் கண்டுகொள்ளவில்லை. வாழ்ந்தால் போற்றும், வீழ்ந்தால் மறக்கும், இதில் திரைச்சமூகம் மட்டும் விதிவிலக்கா என்ன? இந்த நிலையில்தான் அண்மையில் மீண்டும் கனகா மீடியா வெளிச்சத்திற்கு வந்திருந்தார். ஆனால் அது அவ்வளவு மகிழ்ச்சியான விஷயமாக இல்லை. கனகாவுக்கும் அவரது ஆண் நண்பருக்கும் இடையான காதல் விவகாரம் அது. அதன் பின்னர் நடிகை கனகா இறந்து விட்டார் என்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகியிருந்தது. இது ரசிகர்களுக்கும் திரையுலக சார்ந்தவர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. நடிகை கனகா வீடியோவில் தோன்றி தான் நலமுடன் இருப்பதாக கூறினார். இப்போது இன்னொரு வீடியோவை பல ஆண்டுகள் கழித்து கனகாவிடமிருந்து வந்திருக்கிறது. அந்த வீடியோவில் நடிகை கனகா கொஞ்சம் மேக்கப் அதிகமாகத்தான் போட்டிருக்கிறார். கனகாவின் கொஞ்சல் பேச்சு எல்லாவற்றையும் மறைத்து விடுகிறது. அந்த வீடியோவில் கனகா, எனக்கு இப்போது 50 வயதாகிவிட்டச்சு, நான் ரொம்ப பழசாகிட்டேன், என் நடிப்பு, நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் அப்டேட் செய்ய வேண்டும், ஆனால் அதை நான் சீக்கிரம் கற்றுக்கொள்வேன், எனக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கத்துக்கிட்டு ரீஎன்ட்ரி கொடுக்கணும் என என் மனம் திறந்து பேசியிருக்கிறார் நடிகை கனகா. கனகாவின் பேச்சு நிதானமாக இருக்கிறது. அவர் சொல்வதைப் போலவே அவர் ஒப்பனை தொடங்கி எல்லாவற்றிலும் தன்னை நிறைய அப்டேட் செய்ய வேண்டும் என்றதே தெரிகிறது. ஆனால் கனகா மட்டும் தன்னை அப்டேட் செய்தால் அப்கிரேட் ஆனால் தமிழ் திரையுலகுக்கு மீண்டும் நல்ல நடிகை கிடைக்கலாம் என ரசிகர்கள் கருத்து பதிவிட்டிருக்கிறார்கள். நடிகை கனகா தமிழ் சினிமாவில் மீண்டும் என்ட்ரி கொடுக்கின்ற விஷயம் சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் ரசிகர்கள் சிலர் 50 ஆகிடுச்சே, இனிமேல் திரையுலகில் எப்படி நீங்கள் நடிப்பீர்கள் எனவும் இளம் நடிகைகளுக்கே சரியான முறையில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை, அவர்களே போட்டி போன்று வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கனகாவிற்கு எப்படி வாய்ப்புகள் தேடி வரும், அவர் இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் எப்படி நடிப்பு திறனை வெளிப்படுத்துவார் என பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். நடிகை கனகாவின் நடிப்பு திறன் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலே தமிழகம் முழுவதும் அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்த்தது. ஆனால் மீண்டும் கனகா நடிக்க வருகிறேன் என சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்னதாகவே ரசிகர்கள் இதுபோன்ற ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்து வருகிறார்கள். நடிகை கனகாவை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நடிகை கனகா தமிழ் சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதுபோன்ற சினிமா அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.